எயத்திர சதுர்வக்ர ஸ்ரீமத் பாகவதம் பவேது கச்சாமி தத்ர தத்ராகம் கௌரியதா சுதவத்சலா எங்கெங்கு பாகவத கதைகள் பகவானுடைய சரித்திரங்கள் பாடப்படுகின்றனவோ அங்கங்கு பெருமானவர்களை தொடர்ந்தே செல்கிறான் இந்த கருத்தத்தான் இப்ப நாம நான்காவது ஸ்கந்தத்தில் முப்பத்தி ஓராவது அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம் முப்பத்தோராவது அத்தியாயத்தோடே இந்த ஸ்கந்தம் முடிவடைகிறது நாம இருபத்தொன்பது அத்தியாயம் வரைக்கும் பார்த்துட்டோம் நடுவில் முப்பதாவது அத்தியாயம் முப்பது முப்பத்தொன்னு இன்னும் ரெண்டே அத்தியாயங்கள் தான் இந்த ஸ்கந்தத்தில் உள்ளன அதில் இப்போ பார்க்க வேண்டியது முப்பதாவது அத்தியாயம் பத்து பிரச்சேதசுக்களும் தவம்புரிய போனார்கள் அவர்களுக்கு ருத்ர பகவான் காட்சி கொடுத்தார் திருமாலை எப்படி துதிக்க வேண்டும் என்று ருத்ரகீதத்தின் மூலம் உபதேசித்தார் உபதேசித்தவர் மறைந்துவிட்டார் மறைந்து விட்டார் பிற்பாடு தச பிரச்சேதஸுக்களும் அந்த ருத்ரகீதத்தையே கொண்டு பகவானை ஜபயஜத்தாலே ஆராதித்தார்கள் நன்கு ஜபம் புரிந்தார்கள் ஆராதித்தார்கள் திரும்ப திரும்ப பெருமானை மனத்திலே நினைத்து கொண்டே இருந்தார்கள் அவர்கள் நினைக்க நினைக்க பகவான் அவர்களுக்கு முன் தோன்றினார் தரிசனம் கொடுத்தார் இவர்கள் மேற்கொண்டு என்ன ஆகப் போகிறார்கள் என்ன செய்வார்கள் பெருமானே தன் வாக்காலே சொல்லுகிறார் அதத்தான் இப்ப நாம முப்பதாவது அத்தியாயத்துல பார்க்க போறோம் சொல்றார் ஜபயன தபசா புரஞ்சனம் ஆதேச காரியன தங்களுடைய அவன் பிரஜைகளை உற்பத்தி பண்ண போய் தபசு பண்ணுவீர் என்று ஆணையிட்டார் அந்த ஆணையை சிறமேற்கொண்டு பத்து பேரும் காட்டுக்கு வந்து ருத்ரகீதத்தை பெற்றார்கள் இனி கடுந்தபம் புரிந்தார்கள் ஜப யஜத்தாலே ஜப ஜபம் சிறந்த யஜ்யம் பீஷ்மாச்சாரியரே வெவ்வேறு விதமான சங்கீர்த்தனம் வெள்ளைய விதமான உபாயங்கள் இதை சொல்லும்போது ஆலம்பனோபாயம்னு சொல்லுகிறார் இந்த கேள்வி எல்லாருக்கும் தெரிஞ்சது கிம் ஜபன் ஜன்ம சம்சார பந்தநாத் எதை ஜபித்து ஒருத்தன் ஜன்மம் சம்சாரம் கட்டுகளிலிருந்து விடுபட வேண்டும் இது தர்மபுத்திரனுடைய கேள்வி அதுக்குதான் பீஷ்மாச்சாரியர் சொல்றார் ஜெகத் பிரபுவான் எம்பெருமான் ஜெகநாதனுடைய திருநாமங்களையே விடாமல் ஜபிக்க வேண்டும் இப்ப மற்ற யஜ்யம்னு சொன்னா கூட அதுக்கு நிறைய திரவியம் தேவைப்படும் நிறைய ஆயாசப்படுவோம் அயற்சி ஏற்பட்டுடும் இப்போ ஒரு பெரிய சுதர்சன ஹோமம் நடக்கிறது பெரிய அஷ்டாட்சர ஹோமம் நடக்கிறதுன்னா நாள் முழுக்கப்படணும் அதுக்கு நிறைய திரவியம் சேர்க்கணும் கஷ்டப்படணும் நெருப்புல கடந்து தவிக்க வேண்டும் ஆனா ஜப்பயக்கத்துல இது ஒண்ணுமேல பாருங்க அமர்ந்து கொண்டு பெருமானை நினைத்து கொண்டு ஜபம் பண்ணி கொண்டே இருக்கலாம் அதுக்குத்தான் ஜபத்தை எப்பவும் சிறந்த யஜமாக சொல்லுவார்கள் எந்த குற்றமும் அதில் இல்லை செய்பவனுக்கும் கட்டம் இல்லை மற்ற திரவியத்துக்கும் விரயம் கிடையாது அப்படிப்பட்ட ஜபயஜேன தபசா புரஞ்சனம் அத்தோஷன்னு பெருமானை இவர்கள் திருப்தி செய்தார்கள் பகவானும் திருப்தி அடைந்தார் தச வருஷ சஹசிராந்தே புருஷஸ்து சனாத்தனா தேஷாம் ஆவிரபூத் கிருச்சிரம் சாந்தேன சமயன் ருச்சா இவர்கள் எரிபாராத போது பத்தாயிரம் ஆண்டுகள் கழித்து பெருமான் கருடவாகனத்திலே ஆரோகிணித்து ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரோடே மின்னல் வெட்டினார் போலே ஒளியோடே மேகம் கர்ஜிக்கிற குரலோடே பாஞ்சஜன்னத்தின் அதிர்வோடே சுதர்சன சக்கரத்தின் ஒளி மின்னலோடே வெகுவியப்போடே தோன்றினான் தோன்றினதை இந்த பத்து பிரச்சேத கண்டார்கள் விழுந்து வணங்கினார்கள் அதழகா விளக்குகிறார் பெருமான் எழுந்துள்ள போது மேரு மேருஷிருங்க இவாம்புதாக பீதவாசா மணிக்ரீவக குருவன் இருட்டு பெருமான் தோன்றின உடனே ஆயிரம் சூரியர்களை ஒரு சேர எரித்தால் எவ்வளவு ஒளி இருக்குமோ அத்தனை ஒளி மஞ்சள் பட்டு பீதாம்பரம் எடையிலே தரித்து கொண்டு கைகளில் ஆயுதங்களை ஏந்தி கொண்டு எத்தனை எட்டு கைகளோடே எட்டு ஆயுதங்களோடே பெருமான் கருடன் பேரிலே தோன்றினாரான் அதை நேர சொல்றார் காசிஷ்ணுனா కనకవర్ణ విభూషణే అష్టాయుధై అయి ముభింద్రైహిత గరుడ కిన్నర గరుడకిన్నర కీర్తి భగవాన్ కనకవర్ణ విభూషణేన తంగతాలు చేయ పట్ట అనేక ఆభరణంగా ధరికొంటు ఎంత పోనా పెరుమా ఎత్తన ఆభరణోడ సేవ తలయల కిరీటం మకుటం விதவிதமான கிரீட்டங்களோட சேவை சாதிக்கிறார் தோள்கள் இருக்கிற தோல் ஆபரணங்கள் எத்தனை விதமான சரப்பளி சின்ன அடிகே கழுத்தோட ஒட்டின அழிகே நிறைய சரப்பளி சரப்பளியா தொங்குகிற சங்கிலிகள் அதுலேயே மாலை முத்து மாலையில டாலர் வச்ச மாலை பழைய நாள் ஐநூறு அறுநூறு வருஷத்து பழக அந்த பலசக்கல்லாம் பண்ணிருக்கிற மாலைகள் முத்து மாலை பவள மாலை பல பல பதக்கங்கள் கண்டபேரண்ட பக்ஷி பதக்கம் ஸ்ரீரங்க பதக்கம் ஸ்ரீ வைகுண்ட விமானம் ஸ்ரீரங்க விமானமே பதக்கன் அதே போல வெவ்வேறு விதமான ஆபரணங்களோடே பெருமாள் சாதிக்கிறார் கனக வர்ண அட்டாயுதை எட்டு ஆயுதங்களை தரித்து கொண்டு சாதித்தார் இப்பவும் காஞ்சிபுரத்து கருகில் போனால் அட்டபுயகரத்தான் அட்டபுஜ பெருமாள் சாதிக்கிறார் எட்டு திருக்கைகள் அட்டபுஜம்னாலே குட்டத்து கோள் முதலை ஒரு முதலைக்கு நன்மை செய்வதற்காக சக்கராயுதத்தோட பெருமான் தோன்றினான் அழ்வாருடைய பாசுரம் தொட்டபடை எட்டும் தோலாத வென்னியான் அட்டபுயகரத்தான் அஞ்ஞான் குட்டத்து குறித்தெறிந்த சக்கரத்தான் தாழ்முதலே நங்கட்கு சார்வு குட்டத்து கோள்முதல துஞ்ச முதலை உயிரற்று விழும்படி யானையை காப்பாற்றி கொடுப்பதற்காக கஜேந்திரவரதனாக பெருமான் தோன்றினான் இந்த விபதேசத்திலே கஜேந்திரவரத பெருமாள் முக்கியம் அவர் என்ன செய்தார் தொட்ட படையட்டும் தோலாத வென்றியான் எப்போதுமே வெல்கையே வெற்றியே தனக்கு சபாவமாக கொண்டவர் தொட்ட படையட்டும் எட்டு கைகளில் எட்டு ஆயுதங்களோடே சேவை சாதிக்கிறார் தோலாத வென்னியான் அட்டபுயகரத்தான் அஞ்ஞான்று அன்று இதே அட்டபுஜத்து பெருமாள் அஞ்ஞான்று அன்று குட்டத்து குளத்திலே கோள் முதலை துஞ்ச முதலை இறந்து விழும்படிக்கு அதனுடைய பிளந்தான் ஆர் அப்படிப்பட்ட பகவானுடைய தாழ் முதலே நங்கற்கு சார்வு அந்த பெருமானின் திருவடிகளே நங்களுக்கு ஒரே புகலிடம் என்ன அழ்வார் பாசரத்தில் சாதிக்கிறார் அப்படி எட்டு கைகளோடே வந்து எல்லா தேவர்களும் புடைசூழ கருட வாகனத்திலே எழுந்து பீன ஆயத அஷ்டபுஜ மண்டல மத்திய லக்ஷ்மியா ஸ்பர்தஸ்ரீயா பரிவரத்தோ வனமாலையாத்யா தன்னுடைய வைஜயந்தி வனமாலையை கழுத்தில் தரித்து கொண்டு திருமார்பில் லக்ஷ்மி எழுந்தருள் இருக்க பக்கத்திலே ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார் எழுந்தருள் இருக்க நீல போல பெருமாள் வந்தார் காலமேகப் பெருமாள் திருமோகூர் ஆத்தனுக்கு பெருமாள்னே திருநாம் கருப்பு மேகத்தை போல இருக்கார் அவர்தான் முகில் வண்ணன் அவரே மேகவண்ணன் அவனே கனசியாமன் திருமோகூர் ஆத்தன் காலமேகப் பெருமான் கருப்பு மேகத்தில் மின்னல் வெட்டினால் எப்படி இருக்கும் அதை போல மகாலட்சுமி செய்யாள் மின்னல் வெட்டினா போலே சேவசாதிக்கிறார் மேகத்துக்கு பக்கத்துல மின்னல் வெட்டச்சே ஒரு பக்கத்துல வானவில் தெரியுமே ஏழு வரணங்கள் அத போலத்தான் பெருமாள் தன்னுடைய திருமார்பில் சாத்தி கொண்டிருக்கிற அனைத்து வர்ணத்தில் இருக்கிற ஆபரணங்கள் முத்து மாலை பச்சை மாலை சஹப்பு மாலை கண்டிகை மாலை வெவ்வேறு வர்ணத்தில் இருக்கிற மாலைகள் அவ்வழகோட சேவை சாதித்தார் பர்கிஷ்மதா புருஷ ஆஹ சுதான் பிரபன்னான் ச சணாவலோகா அப்போது பகவான் இடி போன்ற குரலில் பேச ஆரம்பித்தார் வணம் வினித்வன் பத்ரம் ஓ யூயம் மே நிருபந்தனாக உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ கேளுங்கள் ஏதுமாம் ருத்ரகீதேன சாயம் பிராத்தஹா சமாஹித்தாக என்னை ருத்ரகீதத்தாலே காலையும் மாலையும் நன்கு ஸ்தோத்திரம் செய்தீர்கள் அதற்கு நாம் இறங்கினோம் உங்களுக்கு என்ன வேணுமோ வேண்டிய வரத்தை கேட்கலாம் உங்களுக்கு மேல் என்ன செயல் நீங்க செய்வேண்டி தன்ன அப்படிங்கிறதையும் பகவான் விதிக்கிறார் கண்டோஹோ பிரம்லோச்சையா லப்தா கன்னியா கமலலோச்சனா தான் ச அபவித்தான் ஜகுரு நிருபநந்தனாக பிரஜா விசர்க்கமாதிஷ்டாக பித்ரா மாம் அனுவர்த்ததா தத்திர கன்யாம் வராரோகாம் மாச்சிரான் சீக்கிரத்தில் நீங்கள் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொள்ளுவீர்கள் அவளுக்கு மாரிஷா என்று பெயர் மாரிஷா யார் கண்டூன்னு ஒரு மகர்ஷி இருந்தார் அந்த மகர்ஷியினுடைய தவத்தை கலைப்பதற்காக இந்திரன் பிரம்லோச்சா என்று ஒரு அப்சரஸ்திரீயை அனுப்பி வைத்தான் வழக்கமானதுதான் யாரேனும் ஒருத்தர் இந்திர பதவிக்கு ஆசைப்பட்டுட போறாரேன் அவர் கவலை ஆகையால் தான் பிரம்லோச்சாவை அனுப்பி வைத்தார் ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை பிறந்தாள் அந்த குழந்தை வளர்ப்பதற்கு பிரம்லோச்சாவுக்கு எண்ணமில்லை அருகில் ஒரு மரப்பொந்தில் போட்டாள் அந்த குழந்தைக்கு ஷோர் இல்லே தண்ணி இல்லே பால் இல்லே அப்ப சோமதேவன் சந்திரன் அவனே தன்னுடைய அமிர்தமயமான கலைகளை கொடுத்தான் அமுதக்கலைகள் சந்திரன் பதினாறு கலைகள் வளர்றாரோ இல்லையோ அது ஒன்னொண்ணுமே அமுதமயமா இருக்கும் சந்திரனுடைய அமுதக்கலைகள் கொடுத்து கொடுத்தே பெண்ணு வளர்க்கப்பட்டாள்